அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் வெள்ளைப்பூடு, ஒரு கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகா, ஒரு கத்திரிக்காயை தண்ணியில் போட்டு வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு நான் சாள கருவாடும் துண்டு கருவாடும் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கருவாடுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான புளி, அப்புறம் நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு, வெந்தயம், சீரகம். இப்போ நான் அடுப்பில் ஒரு மண்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். தண்ணியில் நான் கருவாடை போட்டு வச்சிடுறேன். தேவையான அளவு கடுகு, கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெந்தயம், அப்புறம் சீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த கருவாடை போட்டுறேங்க. தண்ணியில் போட்டால் தான் கொஞ்சம் சாஃப்டாகவும் உள்ளே குடல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுடலாம். வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, கருவேப்பிலை. இது கொஞ்சம் லைட்டாக முறுவணும். முறுவி வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு ரொம்ப அதிகமாகவும் போடாதீங்க. ஆல்ரெடி கருவாட்டிலே நல்ல உப்பு இருக்கும், அதனால் பார்த்துட்டு நம்ம போடலாம் டேஸ்ட்டுக்கு தக்கன மாதிரி. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நல்லா மசிஞ்சிடணும் தக்காளி பேஸ்ட் மாதிரி. ஸ்பூனை வச்சு மசித்தா ஈஸியாக மசிகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிடணும். கொஞ்சம் நான் நல்லா வதக்கி அமுக்கி விட்டுக்கிறேன். இப்போ இந்த கத்திரிக்காயை போட்டுடலாம். கத்திரிக்காயை ஏன் முதலே போடுறோன்னா, அப்போ தான் அந்த கத்திரிக்காய் வந்து உடையாது வேகும்போது. எண்ணெயில் கொஞ்சம் புரட்டிக்கிட்டோன்னா கத்திரிக்காய் முழுசு முழுசாக கிடக்கும். அதனால நான் கொஞ்சம் எண்ணெயில் போட்டு புரட்டிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் புரட்டினா போதுங்க. மூடி போட்டு வச்சுட்டு இப்போ ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம எல்லா மசாலாலையும் போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே போடுங்க. அப்போ தான் நல்ல அந்த மிளகாத்தூள் நல்லா வேகும். நம்மளுக்கு குழம்புலையும் குழம்பு ஆறினதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் மிதந்துக்கிட்டு இருக்கும், நல்லா சொப்பு சொப்பாட்டு இருக்கும். அதனால் முதலே போடுங்க. ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். தேவையானது புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். நான் புளிப்பு தக்கன மாதிரி புளி தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் இது தேவையான அளவுக்கு மசாலா தூள் போட்டுக்கலாம். இதில் சீரகம், மல்லி, வேறு மஞ்சத்தூள் இந்த மூணு கலந்தது. இது ஒரு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்ல வேகத்துக்காக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா கொதிக்கணும். பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கருவாடை நல்லா சுரண்டி எடுத்துடணும். மேலே இருந்து உடம்புலலாம் சுரண்டி எடுத்து இந்த ஓரத்தில் குடலையும் எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த கருவாடை போட்டுக்கலாம். போட்டு இப்போ குழம்பு திக்காகிறதுக்காக தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம்.
இதெல்லாம் போட்டு தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரணும். இந்த கொதிச்சா தான் அந்த கருவாட்டு குழம்போட வாசனையே வரும். நான் டேஸ்ட் பண்ணிக்கிறேன் உப்பு எப்படி இருக்குன்னு. உப்பு நான் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கிறேன். நீங்கள் இதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கணும், நல்லா தர தரன்னு கொதிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா தர தரன்னு கொதிச்சுட்டு நல்ல கருவாட்டு வாசம் அப்படி வருதுங்க. கருவாட்டு குழம்பு வாசம் கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்திருக்குங்க. இது வெறும் சோறு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.